நம்ம சின்ன வயசுல இருந்து கலர் ஃபிஷஸ் நம்ம டேங்க்ல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அது நம்ம டேங்க்ல இருக்க ஃபிஷஸ் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு கலர் இருந்தால் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவோம். பட் ஒரே ஃபிஷ்ல இவ்வளவு கலர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோல. தென் இந்த ஃபிஷ்ஷை சொல்லலாம் நீமோ கேண்டிஸ். இதுல பிளக்கார்ட்ஸ் அப்புறம் ஓஹெச்எம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது போக இன்னும் கொஞ்சம் ஃபிஷஸ் இதில் எடுத்து வந்திருக்கேன். பட் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீமோ கேண்டினா என்ன, அது என்னென்ன கலர்ஸ்ல வருன்றதெல்லாம் வீடியோ ஓபன் பண்ணிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கைஸ் நம்மகிட்ட 7 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. அதில் தான் எல்லா சேல்ஸ் போஸ்ட்டும் அப்பப்போ அப்டேட் நடக்கும். ஸோ ரொம்பவுமே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நமக்கு வந்திருக்க ஃபிஷ்லாம் யூடியூப்பில் பார்க்குறது முன்னாடி ஃபர்ஸ்ட் அதிலே பார்த்துருவீங்க. ஸோ நல்ல ஒரு செலக்டிவான பீசஸ் சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, நமக்கு வந்திருக்க பாக்ஸ் இதுதான். ரொம்பவுமே சேஃபாக ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் வந்துருச்சு. இப்போ வர பாக்ஸில் மேக்ஸிமம் எதுவுமே டேமேஜ் ஆகிறதில்லை. நமக்குனே தனியாக ஒரு இடம் ஒதுக்கிறாங்களேன்னு தெரியல. ஏன்னா நம்ம வெறும் 2 நாளில் 9 பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம். அவ்வளோ பாக்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நமக்குனே ஒரு ஓரத்தில் ஒதுக்கிடுறாங்க ஃபிஷ்க்குன்ட்டு. ஸோ இப்படிலாம் டேமேஜாக வரதில்லை. ஸோ இந்த வீக்கோட ஸ்பெஷல்னா இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் இந்த ஃபிஷ் பேக் தான். ஸோ என்ன இருக்குன்றதை நான் பேக்கை பிரிச்சுட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாகவே எடுத்து காமிக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த அந்த குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சைஸ் வந்து ஃபுல் சைஸ் ஃபுல் மெச்சூர்டு சைஸ் கிடையாது, ஓரளவு கொஞ்சம் மீடியமான எப்படி சொல்ல அடல்ட்டு செமி அடல்ட்டும் அடல்ட்டுக்கு மெச்சூர்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரீடிங்கிறது உடனே கண்டிப்பாக பாசிபிளில்லை. சும்மா இது ப்ரீடிங் பேர் அப்படிலாம் சொல்லி வெளியே போகுது, நான் அந்த மாதிரி பண்ணுறதில்லை. ஓப்பனாக சொல்லிடுவேன், சைஸ் பெருசாக இருந்தால் பெருசாக இருக்குன்னு சொல்லிடுவேன், மீடியமாக இருக்குனா மீடியம் இருக்குன்னு சொல்லிடுவேன். அதில் என்ன இருக்குது? ஆமாம், ஸோ இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். பட் குவாலிட்டி வைஸ் அல்டிமேட்டாக இருக்குது, ரொம்பவுமே நல்லா இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன், கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு கலர் தெரியாது. இதே ஃபிஷஸ் தான் நான் குரூப்பில் 2வது அப்டேட் பண்ணினேன், வித்தவுட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபிஷோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணினேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நான் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணினேன், அதில் வந்திருந்த ஃபிஷஸ் தான். ஸோ அந்த வீடியோவில் காமிக்கிறப்போ ஸ்ட்ரெஸ்டாக இருந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக காமிக்க முடியல. பட் இப்போ அதே ஃபிஷ்ஷை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. அதே மாதிரி நம்ம வச்சிருக்க டம்போ எர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரோட இருக்குன்னு. ரெண்டு சைடுமே ஈக்குவலான ஏரில் இருக்குது எல்லாமே. ஸோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபிஷ் வளர்க்குறது ஒரு ஹாப்பியாக வளர்ப்பீங்க, ரெண்டாவது கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக தெரியும். நீங்கள் ஒரு ஃபிஷ் வளர்க்குறதே கொஞ்சம் ஒரு லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு ப்ரீமியமான ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது முன்னாடி உட்காந்தாலும் நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். ரெண்டாவது நம்ம ஒரு யூனிக்கான நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் வளர்க்குறப்ப நமக்கு ஒரு பரவல் நல்ல ஃபிஷ்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ எப்பயுமே வாங்கி வராங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸாக ட்ரை பண்ணுங்கள். நான் மெஜாரிட்டி அந்த மாதிரி ஃபிஷஸ் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்குது. லோ ப்ரைஸ் அந்த மாதிரி ரொம்ப லோ ப்ரைஸ் டீப் லோ ப்ரைஸ்னு போகிறதில்ல. குவாலிட்டி யார் யாரும் நல்லா கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு அதில் எனக்கு செலக்டிவ் பீசஸ் வேணும்னு சொல்லி தான் வாங்குகிறோம். அதுக்கு அவங்க நல்லாவே இப்போ ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ப்ராப்பராக அனுப்பிச்சு விட்றாங்க. நல்லா இருக்குது, எங்கே எடுத்தாலும் இப்போ நமக்கு நல்லதாக வருது. ஸோ இப்போ எடுக்கிற எல்லாமே ஓஹெச்எம் மெயில்ஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஸ்ட்ரெஸ் போகட்டும், சூப்பராகவே கலர் மாறிச்சு. அதோட வீடியோவுமே நான் இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். அந்த கிளிப்ஸ்லாம் பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஓகே, இதில் ஒவ்வொரு மேலும் கேலக்ஸி டைப் இருக்குது. அப்புறம் மொதல் நான் ஒரு பீட்டா ரெட் ஐயில் பார்த்தேன், மெரண்ட்டு ரெட் ஐயில். இதோட பீட்டாஸ் நான் அவ்வளோவா பார்த்தது கிடையாது, மேபி வந்திருக்கலாம். பட் நான் கவனித்து பார்த்ததில் ஒரே ஒரு ஓஹெச் மட்டும் ரெட் ஐயில் இருந்துச்சு. அதோட கலர் கேட்டால் கொஞ்சம் அந்தளவு டார்க்காக கலர் இல்லை, பட் அது கண் வந்து ரெட் ஐயில். அப்புறம் இருக்க கலர்ஸ் வந்து ரெட்னஸ் மட்டும் பாடியில் வந்து இருந்துச்சு, மற்றபடி இந்த பிளாக்கு வேறு கலர் எதுவுமே இல்லை. மேபி அந்த ஆல்பினோன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வெரைட்டிஸில் வந்துச்சா எனக்கு தெரியலை. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபீமேல். நம்ம மொதல் எடுத்த மேலுக்கான பேர்ஸ். இது போக அடிஷ்னலாக ஒரு 7 பீஸோ 8 பீஸோ ஃபீமேல் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட பிளக்கார்டு நீமோ பிளக்கார்டுலேயும் ஃபீமேல் இருக்குது, அப்புறம் நீமோ ஓஹெச்எம்மோட ஃபீமேல்ஸும் இருக்குது. நீங்கள் இதை வெப்சைட்டில் மேல் தனியாக வாங்கிக்கலாம், ஃபீமேல் தனியாக வாங்கிக்கலாம், இல்லை பேர்ஸாக வேணாலும் நான் மேட்சிங் பேர்ஸாகவும் கொடுப்பேன். ஸோ நீங்கள் எப்படினாலும் பை பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்தது நம்ம எல்லாமே நீமோ ஓஹெச்எம் சார்ந்ததெல்லாம் பார்த்துட்டோம். செகண்ட் வந்து இப்போ நீமோ கேண்டிஸ் பார்க்க போகிறோம். செம்மையாக டைட் பண்ணி கட்டியிருந்தாங்க, லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு. கத்தி வச்சு கட் பண்ணுற கத்தியே நெளியுது அந்தளவு இருந்துச்சு. ஸோ சரி, அப்படி கட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே வெட்டி விட்டுட்டேன் நான். ஓகே, இப்போ பார்க்கலாம் ஏலியன்ஸ். ஸோ ஏலியன் நம்மகிட்ட வேறு லெவலில் சேல்ஸ் ஆகுது, ஏன்னா இதெல்லாம் வைல்டு ஐட்டம், வெளியே மார்க்கெட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 550 அந்த ரேஞ்சில் இப்போ கொடுத்துட்ருக்கோம், நல்ல குவாலிட்டியானது. இதே இது கொஞ்சம் சின்ன சைஸ் கொஞ்சம் குவாலிட்டி ஆவரேஜ் அப்படின்னா 400-450 அந்த மாதிரி கிடைக்குது. இப்போதைக்கு நம்ம அதை எடுக்கலை, ஃப்யூச்சரில் யாராவது கேட்டிங்கன்னா நான் எடுத்துறேன். இல்லை இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியானதை கொடுங்கன்னா நான் இதே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காப்பர் ஏலியன் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே இதில் ஐடியாவே இல்லை, என்னென்னு தெரியல. நானே குரூப்பில் சொல்லிட்டேன், நான் இது முன்னாடி எனக்கு என்னன்ற ஐடியா இல்லைன்ட்டு. ப்ளூவும் க்ரீன்
ஃபிஷ்ஷுன்னு நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்லாம் கலெக்ட் பண்ணி அனுப்புங்கணும், காப்பர் அனுப்பிச்சிருப்பாங்க போல். நான் அதை கவனிக்கலை, காப்பர்ன்றது எனக்கு என்ன தெரியல, ஒரு ஆஷ் கலரில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இது காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே நான் வெப்சைட் அப்லோட் பண்ணலாம்னு விட்டுட்டேன் நான். ஓகே, இப்போ அடுத்து பார்க்குறது எல்லாமே நீமோ கேண்டிஸ். நீமோ கேண்டியில் மேல் அண்ட் ஃபீமேல், ஐ மீன் நீமோ கேண்டி பிளக்கார்ட்ஸ் அந்த வெரைட்டிஸில் வருது. பிளக்கார்டுக்கும் ஓஹெச்எம் நிறைய பேர் புதுசாக ஹாபியஸ்ட்டாக இருக்கவங்க தெரியல. ஓஹெச்எம்ன்றது டெயில் பெருசாக இருக்கும், பிளக்கார்டுன்றது ஃபீமேல் பிட்டா மாதிரி ஷார்ட்டான டெயில்லையும் பட் ஆக்டிவைஸ் ரொம்ப ஹைப்பராக இருக்கும். நம்ம ஓஹெச்எம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோ அதோட டபுள் மடங்கு ஆக்டிவாக இருக்கும். ஓஹெச்எம் வந்து டெயில் பெருசாக இருக்குன்னா கொஞ்ச நாள் துருத்துருன்னு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நார்மலாக கண்டிஷன் கொஞ்சம் அமைதியாயிரும். ஆனால் பிளக்கார்டு அப்படி இல்லை, எப்போயுமே மெஜாரிட்டியாக துருத்துருன்னு தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்குற எல்லாமே மேல் பிளக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபீமேலுமே நான் காமிக்கிறேன். மேல் எல்லாமே நல்லா கலரிங்கில் வந்துருச்சு, பட் இது வந்த உடனே வந்தோடனே கொஞ்சம் ஓடிடுச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரீ ஆர்டர் ஒரு 10 பேர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வாங்கி சேல்ஸ் பண்ண போகிறேன்னு. ஸோ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி கேட்குறவங்க மொத்தமாக 10 பேர் 20 பேர்லாம் முன்னாடி ப்ரீ ஆர்டர் கொடுக்குறவங்களுக்குலாம் ப்ரைஸிங் அப்படியே நல்லாவே குறையும். ஸோ எனக்கு வந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 5-10 rupees தான் பெர் பேர் அந்த மாதிரி வைப்பேன். மெஜாரிட்டி ஒரு 10 rupees அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் எனக்கு ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு ஒரு 100 rupees இருந்தாலும் போதும் பல்காக வாங்குறப்ப. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை ரீட்டெயிலில் வேணும் அப்படின்னா ஈவன் 1 piece அதுவுமே அதை காட்டிலும் ஒரு 20-30 rupees தான் அதிகபட்சம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேண்ட அளவு என்ன அதிகமாக வேணால் ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கிக்கோங்க, இல்லை மீடியமாக வேணால் அதுக்கு தகுந்த ப்ரைஸ் வாங்கிக்கோங்க, இல்லை 1-2 pieces அதுக்கு தகுந்தப்பில் வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாமே நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது. இது போக செலக்டிவாக இந்த மாதிரி வேணுனாலும் நம்ம இப்போ வெப்சைட்டில் செலக்டிவ் பீசஸ்னே ஆப்ஷன் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த செலக்டிவாக ஒரு சில குறிப்பிட்ட கலர்லாம் நல்லாயிருக்கும், இந்த மஸ்டர்ட் கேஸ் அந்த மாதிரி ஒரு யூனிக்காக ஒரு சில ஃபிஷ் பேட்டர்ன்ஸ்லாம் வரும், அது நமக்கு செலக்டிவ் பீசஸ் சொல்லி வீக்லி ஒன்ஸ் நான் எடுப்பேன். அந்த மாதிரி இதில் வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏற்பட்டது இருக்குது. ஏன்னா இப்போ ஃபிஷ்ஷஸ் நம்மகிட்ட பீட்டா மட்டும் மினிமம் 250-300 ஃபிஷ் வரை இப்போதைக்கு குவாரண்டைன் பண்ணுறதுக்கு பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ ஸ்டார்டிங் இன்ஷியலாக இப்போ வச்சுருக்கிறது, இதுக்கு முன்னாடியே நான் அதிகமாக வச்சுருந்தேன் பட் அதை எல்லாமே விட்டுட்டோம், திரும்ப இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 1000 beta வரை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணுறாலும் நம்ம கெப்பாசிட்டி ரெடி பண்ண போகிறோம். அதெல்லாம் குரூப்பில் நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.